வணக்கம், தி சிவகிருஷ்ணா, யோ நைன்டி ஸ்கிட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கொரோனா வைரஸ் ரெண்டாவது அலை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சது. நம்ம கொஞ்சம் 2 மாதம் 3 மாதம் நல்லா ஜாலியாக இருந்தோம். எல்லாமே திருப்பி ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டாங்க, அன்லாக் ஃபேஸ்க்கு போயிட்டோம். திரும்ப மகாராஷ்டிராவில் 1 மாத காலமாக கேசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் வந்து 100 வருஷம் முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதுவும் இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிச்சு. அது 3 அலைகளாக வந்தது. 1918 ஃபஸ்ட் வேவ் வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது அலை வந்து ஆகஸ்ட் மாதம் 1918 வந்தது. அது வந்து 50 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் சதவீதம் பாப்புலேஷன் அழிச்சிருக்கு. வேர்ல்ட் பாப்புலேஷனில் அப்படியே பாதி அழிச்சிச்சு. அவ்வளோ டேஞ்சரஸான வைரஸ் செகண்ட் வேவாக வந்தது. இது வந்து ஒரு புது ஸ்ட்ரெயின், ஃபஸ்ட்டில் வந்ததே இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ட்வைஸ் அஸ் சிவியர் அஸ் ஃபஸ்ட் வேவ்ன்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மை தான். ஃபஸ்ட் வேவோட 2 மடங்கு 3 மடங்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு டேட்டா நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஃபஸ்ட் வேவில் இப்போ 10,000 கேஸ் 20,000 கேஸ் ஆகிறதுக்கு 31 நாள் ஆயிருக்கு, 31 டேஸ். அதே 10,000 கேஸ் 20,000 கேஸ் ஆகிறதுக்கு செகண்ட் வேவில் 9 நாள், ஜஸ்ட் 9 டேஸில் அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து செகண்ட் வேவ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தட் டூ இதில் டார்கெட் ஏஜ் குரூப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான், நம்ம வயசுக்காரங்க தான். 20 to 40 இயர்ஸ் ஓல்டு இவங்களை தான் இந்த வைரஸ் ரொம்ப பாதிக்குது. ஃபஸ்ட் வேவில் வந்துட்டு நிறைய பேர் இந்த எல்டர்லி பீப்புள், ஏஜ் பீப்புள் தான் டார்கெட்டாக இருந்தாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இந்த செகண்ட் வேவில் யங் பீப்புள் தான், யங் ஜென்ரேஷன் தான் டார்கெட். மேபி ஃபஸ்ட் வேவில் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்டர்லி பீப்புளை வேக்சினேட் ஆகினதால ஸோ மேபி அவங்க அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம். ஆனால் செகண்ட் வேவ் வந்து யங் பீப்புள் தான் டார்கெட். நான் வச்சுக்கோங்க, இது நான் சொல்லுங்க, டேட்டா சொல்லுது. அண்ட் ஃபஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் நமக்கு ஃபஸ்ட் வேவில் வந்து சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். இந்த ஜுரம் அடிக்கிறது, ஜாயின்ட் பெயின்ஸ், இந்த வாசனத்தன்மை, இந்த வாயில் இந்த டேஸ்ட் தன்மை போயிடுறது. ஃபோர்த் வந்து சுவாச பிரச்சனை. ஆனால் இந்த செகண்ட் வேவில் இன்னும் புது புது சிம்டம்லாம் வந்திருக்கு, அது சில படித்து காட்டுறேன். அன்யூஷுவல் காஃப். இந்த காஃப் வந்துட்டு நம்ம நார்மலாக இருமும்போது அது ஒரு அந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த COVID-19 அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு இந்த சவுண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த காஃப் வந்து இது ஃபஸ்ட் சிம்டம். செகண்ட்லி பிங்க் ஐ. பிங்க் ஐ இந்த கண்ணில் வந்து நார்மல் இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்னு சொன்னால் மெட்ராசின்னு சொல்லுவாங்க, அது ரெட்டாக வருது. ஆனால் இதில் பிங்க் ஐன்னு சொல்கிறாங்க. இந்த கண்ணு கூட அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கொரோனா வைரஸ் இந்த வைரஸ் கிருமியால். தேர்ட்லி பிரெத்லெஸ்னஸ். இது நமக்கு தெரிஞ்சது தான் சுவாச பிரச்சனை. சுவாசம் வந்து அது வந்து லங்ஸில் அட்டாக் பண்ணுறதால நமக்கு வந்து இந்த சுவாசம் இந்த ஏர் ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாகுது. இது தேர்ட் சிம்டம். ஃபோர்த் வந்து ஸ்டமக் ட்ரபுள் வயிறு பிரச்சனை. வயிறில் வந்து இந்த வைரஸ் வந்து லங்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் கட் ஸ்டமக் கூட அஃபெக்ட் பண்ணுது. அது எந்த வழியாக போகுதுன்னு தெரில. இதனால் டயரியா, கிராம்ஸ், நாஷியா, அப்புறம் ஸ்டமக் பெயின், இந்த மாதிரி சிம்டம்லாம் வருது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வேவில், செகண்ட் வேவில் இருக்குது. ஃபிஃப்த்லி ஃபேட்டிக். ஏதாவது சின்ன வேலை பண்ணாலும் ரொம்ப டயர்டாயிடுறது. எப்போ தூங்கலாமா, எப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா, அதே நினைப்பெல்லாம் இருக்கிறது. ஸோ ஃபேட்டிக் வந்து இன்னொரு சிம்டம். சிக்ஸ்த்லி இட்ஸ் ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ். நார்மலாக பால்பிட்டேஷன் வந்துட்டு ஏதாவது ஓடினா இல்லைன்னா ஏதாவது டென்ஷன் ஆகும்போது நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். ஸோ இந்த கொரோனா வைரஸில் வந்து இந்த சிம்டம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் வந்து ஸ்வெட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது நார்மல் ரேட்டை விட எக்ஸீட் ஆகிட்டு. அப்புறம் லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் வேவில் இருந்தது தான், இந்த வாசனத்தன்மை தான் போயிடுறது. ஸோ தீஸ் ஆர் த நியூ சிம்டம்ஸ் விச் த கொரோனா வைரஸ் செகண்ட் வேவ் இது வந்து காட்டுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம். அண்ட் மகாராஷ்டிராலலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அண்ட் கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பஞ்சாப் இவங்க இது வந்து ரொம்ப அலமி ரொம்ப வந்து அந்த லிமிட்டை மீறி போகுது. இந்த கேசஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து காலியாக இல்லை, திருப்பி இந்த பிரச்சனை வருது.
சேம் 100 இயர்ஸ் பேக் நடந்த ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஈவன் அந்த கிருமி பார்க்குறதுக்கு அந்த மைக்ரோஸ்கோப் கூட வந்து 1930s கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்ட், நம்ம மருத்துவ இது வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஆனாலும் நமக்கு இந்தளவுக்கு கேசஸ் வருதுன்னா நம்ம வந்து வைரஸ் விட நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. வி ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி நேச்சர். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தணுன்னா மூணே வழி: வேர் மாஸ்க், மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ், மூணாவது கையை சுத்தமாக கழுவிட்டு சானிடைஸ் பண்ணுறது. இந்த மூணு தாங்க, வேறு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் அதை டிஸ்கரேஜ் பண்ண சொல்ல. இந்த வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மலாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க 10-20 வருஷம், அது ஃபுல்லாக அது ஸ்டார்டிங் அதோட இது டெஸ்ட் பண்ணி அது வந்து அமல்படுத்தி அது வந்து சக்ஸஸ் ஆகிறது 10 வருஷம் ஆகும் மினிமம் ஒரு வேக்சினுக்கு. ஏன்னா பழைய ஸ்டடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போலியோ வேக்சின், இந்த டியூபோக்ளோசிஸ் வேக்சின் இதெல்லாம் 20-30 வருஷம் கூட ஆயிருக்கு, 50 வருஷம் கூட ஆயிருக்கு. ஆனால் அந்த கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து 1 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியமானது? அதனால் அவங்கள தப்புன்னு சொல்ல, ஆனால் அது வந்து கண்டுபிடிச்சாலும் அது ஃபுல் எஃபெக்டிவ்னஸ் இல்லை, இன்னும் ரிசர்ச் நடக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம நம்பி இருக்க முடியாது. தட்டும் இந்த வேக்சின் வந்து எல்டர்லி பீப்புள் மட்டும்தான், நம்ம யங் பீப்புளுக்கு வந்து அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனால் இந்த செகண்ட் வேவ் வந்து டார்கெட் வந்து யங் பீப்புள் தான், 20-40 இயர்ஸ் ஓல்டு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இது வந்து டேட்டா வந்து எல்லாம் ரிசர்ச் டிவன் டேட்டா தான், நான் வந்து எதுவும் சொந்தமாக போடல. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் மை வீடியோ ஃபார் டுடே. கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் யர் லவ்ட் ஒன்ஸ். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சுடு தண்ணி அண்ட் ஹாட் வாட்டர், லெமன் அண்ட் ஹனி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கண்டிப்பாக குடிக்கணும். இந்த மாதிரி இம்யூனிட்டி நம்ம பூஸ்ட் பண்ணுறது நம்ம கையில் ஒரே வழி, இம்யூனிட்டி பூஸ்டிங் அண்ட் ஃபாலோயிங் திஸ் 3 பாயிண்ட்ஸ் விச் ஐ செட் யூ. அண்ட் வெளியே ஃபுட்டை வந்து நிறுத்துருங்க, எதுவுமே வெளியே ஃபுட்டு வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்மக்காக யாரும் வரப்போகிறதில்லை, கவர்மெண்ட் யாரும் நம்ம வாசல் வந்து நிற்க போகிறதில்ல. நம்ம ஹெல்த்து நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுதான் அந்த வீடியோ மூலமாக சொல்லலாம்னு நினச்சேன். ரிமெம்பர், த செகண்ட் வேவ் இஸ் ட்வைஸ் அஸ் சிவியர் அஸ் த ஃபர்ஸ்ட் வேவ், மார்க் மை வேர்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனையாக மாறப்போகுது, நம்ம ஒழுங்காக, நம்ம நெக்லிஜென்ட்டாக, நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தால். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் த கண்டென்ட், உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட்டோட வரேன். ஸோ ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஃபார் ஆல் யூ லவ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்டு திஸ் இஸ் ஷிவ கிருஷ்ணா சைனிங் ஆஃப் யுவர் 90s கிட். சி யூ ஆல், டேக் கேர், பை பை.